அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. நானும் நம்ம நண்பர் சரவணனும் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சரவணன் இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களான கீழ்கூப்பு மேல்கூப்பு அப்படிங்கிற ரெண்டு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டுருக்கோம். தாளமுக்கை கிராமத்துக்கு ஏற்கனவே நான் வந்து மூணு டைம் விசிட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நாலாவதாக போயிட்டுருக்கேன். ஏன்னா தாளமுக்கை கிராமம் வந்து கிட்டத்தட்ட 75 குடும்பங்கள் வசிக்கிற ஒரு பெரிய கிராமம். இந்த கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் சில குடும்பங்கள்லாம் வந்து வாழ்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் எப்படி அங்கே இருக்காங்க, அவங்களோட வீடுகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சேகரிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ போயிட்டுருக்கோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ வந்து தாளமுக்கியா போகிறோம் சரவணா. ஓகே, இப்போ வந்து கீழ்கூப்பை பார்த்தாச்சு, மேல்கூப்பை பார்த்தாச்சு. இப்போ வந்து தாளமுக்கைக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் இல்லைங்களா? ரெண்டு மூணு டைம், மூணு டைம் போயிருக்கோம். இப்போ நாலாவதாக போகிறோம். நாலாவதுனா கீழே இப்போ வந்து ஆற்று ஓரத்தில் இருக்க வீடுகளை பார்க்குறதுக்காக போகிறோம். இன்னைக்கு மழை வருமா? வராது. நல்லா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. சொல்ல முடியாது, வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சுனா சாயங்காலமான மழை வந்தாலும் வந்துரு. இந்த இடத்துல வெயில படாது. இந்த இடம் தான் வெயில் படாத இடம். குழுவுள்ள இருக்கு, அப்படியே மூடு இருக்கு. மத்தியானம் இப்போ கரெக்டாக இப்போ 1:20 டைமு. 1:20 எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடம் அப்படியே மூடி இருக்கு. வெயில் வெளிச்சமே படல. கிளைமேட் தான் பயங்கரமாக சொல்லணும் இன்னைக்கு. வெயில் மோடமும் மாறி மாறி, இந்த மோடம் ஆகும்போது அப்படியே இருட்டுற மாதிரி இருக்கு. மழை வர மாதிரி அப்படியே இருட்டு கட்டுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிச்சம் அடிக்கு. கிளைமேட் வந்து பயங்கரமா இருக்கு. கோத்தகிரி சைடுல மேல மலைங்களா? மலைங்க இங்க மாதிரி இருந்துச்சா இல்ல இது கூட அதிகமா இருந்துச்சா? இதே மாதிரி தான். ஊட்டி தான் ஜாஸ்தி. ஊட்டி, கூடலூர் இதே மாதிரிதானா? இல்ல இது கூட ஜாஸ்தியா சொன்னாங்களே. நிக்கவே இல்ல இந்த கூடலூர். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டேன், அவிலாஞ்சி, குந்தா, இதெல்லாம் வந்து மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொன்னாங்க. குளிர் ஜாஸ்தியா இருக்கு. நம்மளுக்கே கீழே குளிருதுங்க. பருவமழை இந்த டைம் தான் கரெக்டா வந்திருக்கு. ஆடி மாசம் எப்பவுமே ஆடி மாசம் இந்த மாதிரி மழை பெஞ்சுன்னா விதைப்பாங்க. இந்த காட்டுல எல்லாம் சோளம், கம்பு, ராகி, இந்த அவரை, கொள்ளு, அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா வந்து விதைப்பாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் விதைப்பாங்க. மழை வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பெஞ்சுன்னா விதைக்கிறது நல்லா பண்ணுவாங்க. கரெக்டாக பேயிலன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே தள்ளி போயிரு, ஒன்றும் பெருசாக விதைச்சாலும் வராது. இந்த டைம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீ எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே இந்த வண்டி போகிற வழி மட்டும் பாசனம் இல்லாமல் இருக்குங்க, மற்ற எல்லாம் பாசனமாக இருக்குது. கீழே ஆற்றுல தண்ணி நிறைய போகுதுங்களா? ஓரளவுக்கு தான் போகுது. அவ்வளோக்கு இல்லை.
ஆற்றுக்கு வந்துட்டோம். இதுதான் உங்கள் ஊர் ஆற்றுங்களா? உங்கள் ஊர் ஆறு. இப்போ வந்து தாளமுக்கை கிராமத்துக்கு நானே சரவணன் போகிறோம். இப்போ போகிற வழி தான் பாதி வழியில் நிற்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறை தாண்டி போனோம்னா, ஆறை தாண்டி அதாவது இந்த வழியில் போனோம்னா, ஃபஸ்ட்டு செம்மனாரைன்னு ஒரு பெரிய கிராமம் வரும். செம்மனாரை கிராமத்தை தாண்டி போனோம்னா தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம் வரும். தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு ஏற்கனவே நான் வந்து மூணு டைம் விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ நாலாவதாக போய் இந்த ஆற்று ஓரத்தில் சில குடும்பங்கள் இருக்குதுங்க, அங்கே தான் நம்ம போய் இந்த வீடியோ பதிவாக பண்ண போகிறோம். ஏசனா இந்த ஆத்தோரத்தில் அங்கே மேலே வீடு இருக்கு. ஏன் தாளமுக்கையில் இந்த ஆத்தோரத்தில் அங்கே வீடு இருக்கு. அங்கே தான் நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, சரிங்க, போகலாங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனாக போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான கிராமங்களை பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ தான் வந்து இது மாதிரியான கிராம பதிவுகள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ளே இன்னும் அதிகமாகுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சைட்லலாம் செடி வெட்டி இருக்காங்க சார். ஆனால் போன டைம் வரும்போது இப்போ இல்லை, போன டைம் பதரமாக இருந்துச்சு. இப்போ சைடில் செடியெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க. ரோடு நல்லா கிளியராக தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல ரோடு நல்லாவே தெரியல இன்னைக்கெல்லாம். ஏன் ஃபுல்லாக வெள்ளம் பதரமாக இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் நல்லாவே தெரியுது, வெட்டியிருக்காங்க பரவாயில்ல. இதெல்லாம் யாருங்க, அந்த பஞ்சாயத்துலேருந்து வெட்டுவாங்களா இல்லை எப்படிங்க? பஞ்சாயத்துலேருந்து? ஓ, நூறு நாள் வளர்த்திட்டமா? ஓ சரி சரி. இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த வீட்டு அந்த வழியில் இருக்கிறத வெட்டி கொடுத்து ஃபுல்லாகவே இந்த நூறு நாள் பஞ்சாயத்தில் வருதா? நூறு நாள் வேலை திட்டம். அன்னைக்கு ரோடெல்லாம் நல்லா கிளியரா தெரியுதுங்க. அன்னைக்கெல்லாம் ரோடு நல்லா தெரியல. சைடில் ஃபுல்லாக பதர் மாதிரி சைடு ஃபுல்லாக மூடி இருந்தது. இன்னைக்கு நல்லா ஓரளவுக்கு ரோடு தெரியுது. ஒவ்வொரு டைமும் நம்ம வரும்போது ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குதுங்க. ரோடு ஒரு டைம் மூடி இருக்குது, ஒரு டைம் நல்லா வெட்டி விட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், ஒரு டைம் மழை பேஞ்சு பாசனமாக இருக்கிற ரோடு, ஒரு டைம் வெயிலில் காஞ்சு போன மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசத்தை பார்க்குறோம். ஆ, மாறிடுது. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிடுது. ஆனால் இங்கெல்லாம் உருண்டு போனாலும் முடிச்சு கீழே போயிட வேண்டியதா? வழியிலலாம் ஒருத்தருமே காணுங்கள. ஞாயிற்றுக்கிழமைக்குன்னா அங்கங்க போடுவாங்களா? வீட்டில் இருப்பாங்க. ஆ ஆ, செலவு வாங்கிருக்கும் போயிருப்பாங்க. விறகு செலவு ரெஸ்ட் எல்லாம் இன்னைக்கு தான், ஒரே நாள் தான். ஏழு நாள் வேலைக்கு போயிருவாங்க. நைட்டு மட்டும் தான் அதிகமாக இருப்பாங்க.
கிளைமேட்லாம் நீங்க நல்லா இருக்கீங்க, சில்லுன்னு இருக்கு கிளைமேட் ஃபுல்லா. ஆமா குளுகுளுன்னு இருக்கு. அப்படியே மற்ற டைம் வர்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மற்ற டைமு இந்த குளுகுல இல்லை, இன்னைக்கு தான் ரொம்ப குளுகுலன்னு இருக்கு. துணி விற்கிறாங்களா? நிறைய பேர் வியாபாரத்துக்கு வர்றாங்க. வசூல் பண்ணிக்கிறாங்க. வீடெல்லாம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு போல இருக்குங்க. மேல வந்துருச்சு. ஆமா மேல ஏறிச்சு. அன்னைக்கு வந்து பார்க்கும்போது எல்லாம் பேஸ்மெண்ட் தான் போட்டிருந்தாங்க, இப்ப எல்லாம் மேல ஏறிச்சு. பேணி பாடிக்கலாமா? போலாங்களா? வீடெல்லாம் ஓரளவுக்கு மேல வந்துருச்சு. ரோடு என்ன இந்த சின்ன பிட்டு மட்டும் தானே? ஏன் பிட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க? அதுக்கு மேலே ரோடு இல்லை, அதுக்கு மேலே இருக்கும் போலங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாறை அங்கே மட்டும் விட்டுருக்காங்க, பாறைனால விட்டாங்க. பாறையினால இங்கே வண்டி இறங்கி ஏறாதுங்களே. ஏன் தண்ணி வேறு இருக்கு. இல்லை இது போட்டாலும் இந்த இடத்துல வண்டி இறங்கி ஏறாதுங்களா இல்லைங்களா? ஏன் இந்த ஒரு பிட்டு மட்டும் போட்டுருக்கலாமே, போட்டுருந்தானா இந்த ரோடோட ஜாயின் பண்ணியிருந்தா வண்டி போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கீழே போகணுங்களா? தெரியலையே. சரி வாங்க இதுலேயே போகல, போகல வாங்க, போயிட்டு வருவோம். வழி போதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த வழி அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போகும் போல இருக்குங்க. ஓ அந்த பக்கமும் வீடு இருக்குங்களோ? இந்த வழி அப்படி போய் கீழே இருங்குதா, போய் பார்க்கலாம். அது போய் சுற்றி சுற்றி வரும்னு நினைக்கிறேன். இது நடந்து வரைக்கும் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழி ஆற்றுல தண்ணி போய் சவுண்டு பாருங்க, சமையல் கேட்குது. இந்த வழியில் போனோம்னா இங்கே வந்து ஒரு 3-4 வீடுகள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க, போய் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக கீழே வந்து ஒரு கோயில் இருக்கு ஆத்து ஓரத்தில். என்னாச்சுங்க? கீழே இறங்குது இறங்கிடலாம், மேலே ஏறதுக்குள்ளதான் இருக்கு. மெதுவாக தான் ஏறணும். நல்ல மேடு.
எது மலை ஈர வேற. இந்த இடத்துல வீடு இருக்குன்னா நம்புற மாதிரியே இல்லை. ஏன் இந்த இடத்துல வீடு இருக்குன்னா நம்புற மாதிரியே இல்லை, ஆனால் இருக்குது, அதான் உண்மை. நம்பிதான் ஆகணும். கீழே பாரு, வாழையெல்லாம் தெரிவி பாருங்க. கரெக்டான வழிதான் வந்திருக்கோம். ஏன் சொல்றேன்னா வாழையெல்லாம் தெரியுது பாருங்க. சுற்றி ஆப்போசிட்ல மலை செமையா இருக்கு. பயங்கரமான மலை ஆப்போசிட்டில், ரெண்டு மலையோட நடுவில் ஒரு ஆறு. நம்ம இந்த மலையிலேருந்து அந்த மலை நடுவில் இருக்க ஆறுக்கு போகிறோம். இதோ ஒரு நாய் உழைக்குது. நன்றி உள்ள ஜீவன். இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு வீடு தெரியுது. வணக்கம்ண்ணா, இது தாளம் பக்கீங்களா? இதுதான் உங்க வீடுங்களாண்ணா? அப்படிங்களா? இது யார் வீடுங்க? பாட்டி வீடுங்களா? சரி சரிங்க. இங்க எத்தனை வீடு இருக்குண்ணா? இந்த இடத்துல மட்டும் நாலு வீடு இருக்குங்களா? சரிங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன வேலைங்க? கூலி வேலைங்களா? எஸ்டேட்டுங்களா? சரிங்க. இங்க வந்து பாட்டி மட்டும் இருக்காங்களா? பாட்டி வேறங்க? பாட்டி மட்டும் தாங்களா? தனியா தான் இருக்காங்களா? அப்படிங்களா? பாட்டி இருக்காங்களா இல்லை வெளிப்பட்டாங்களா? வேலைக்கு போயிருக்காங்களா? சரி. இதெல்லாம் ஒரே வீடுதாங்களா? ஒரே வீடுங்களா? சரி. உங்க வீடுங்க மேலைங்களா? மேலைங்களா? சரி சரி. இங்கே இந்த ஊருக்கு வந்து இப்போ 25 வீடு வந்து ஆர்டர் இருக்கும் சொன்னாங்க, கட்டிட்டு இருக்காங்க பார்த்தேன். உங்களுக்குலாம் வீடு இருக்குங்களா? உங்களுக்கு கட்டிட்டு இருக்காங்களா? ஓ சரி. இங்கே பாட்டிகளுக்குலாம் மேல கட்டிட்டு இருக்காங்களா? ஓ, இப்போ வீடு கட்டி முடிச்சுட்டு இங்கே வந்து களிமண்டு மேலே வந்துடுவாங்க. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். இங்க எத்தனை வருஷமா இருக்காங்க இந்த வீட்லீங்க? நாலஞ்சு வருஷங்களா? ஓ, அவ்வளவுதான், நாலஞ்சு வருஷமா தான் இங்க இருக்காங்களா? சரிங்க. வீடெல்லாம் ரொம்ப பழசா இருக்குங்க? ரொம்ப வீடு பழசா, ஆனா இருக்குதுங்க, நாலஞ்சு வருஷமா தான் இருக்காங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒருத்தர் இல்லைங்களா? ஓ சரி சரிண்ணா. கீழே இருக்க வீடு பாட்டு வரும். அங்கெல்லாம் ஆள் இருக்காங்களா? மேல வீடா இருந்ததுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போயிட்டு வர்றதுக்குலாம் நல்லா சௌரியமா இருக்கு இல்லைங்களா? சரி சரி சரி. பாத்துருக்கீங்களா?
பார்த்துருக்கீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். நம்ம சேனலை பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கீங்களா? அப்படிங்களா? சந்தோஷம், என்னோட சப்ஸ்கிரைபர் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏற்கனவே வந்திருக்கீங்க, ஒரு 8-9 months இருக்கும் முன்னாடி வந்து போயிருக்கேன். இப்போ கடைசியா வந்து இதெல்லாம் இந்த கீழே வீடுல இருக்கலாம். நீங்க இந்த தாளம்புக்கில இருந்து பஸ்ஸுக்கு நடந்து போவீங்களா? அந்த வீடெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் எடுத்து இப்போ வந்திருக்கேன். மேல எல்லாம் பாத்திருக்கீங்களா? சூப்பர், ஓகே. இப்ப அங்க முடிச்சு இப்ப கருக்கி ஒரு சைடு அந்த சைடு போயிருந்தாங்க, அந்த வக்கணம்பரம் வரைக்கும் போனேன். அப்புறம் அதுக்குள்ள மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மலையில அந்த சைடு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் சிரமம் ஆயிருந்துட்டு மலைக்காக ரெண்டு பேரும் வெயிட்டிங்க. சரி, அதனால சரி இந்த பக்கம் கொஞ்சம் இதெல்லாம் பாத்துருமா இல்லாச்சு. அதனால இன்னைக்கு கீழ்கூப்பு போயிருந்தேன் மீனா. இந்த மலை எடுத்துக்க இந்த கீழ்கூப்பு வந்து ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. சரி, அதனால அதை போய் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அப்படியே வந்தேன். சரி, வந்தது வந்தேன் இந்த கீழ்கெல்லாம் பார்க்கலான்னு வந்தேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தப்புண்ணா, சந்தோஷம்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க பேருங்க? சத்யராஜுங்களா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கீழே அப்படியே பாட்டு வரேன். ஓகே. கீழே போகலாங்களா? அவரு நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருக்காரமாங்க. பார்த்துருக்காரம்மா, எல்லாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்காரம்மா. பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அங்கே போகணும் கீழே. ஆ, அங்கே கோயில் தெரியும் கீழே. ஆ, கரெக்ட். அங்கே ஒரு கட்டடத்து கட்டடம் தெரியும் பாருங்க, அதுதான் கோயில். அந்த கட்டடத்துக்கு கீழே தான் ஆறு, அது கோயில், அதுக்கு கீழே ஆறு இல்லைங்களா? சரி, வீடு போயிட்டு வந்தலாம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கீழே இறங்கிக்கலாம். இது கீழே ஆறுக்கு போகிற வழி, கோயிலுக்கும் ஆறுக்கு போகிற வழி. அப்போ மேலே அந்த காங்கிரீட் ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. ஏ, மேலே போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த பக்கம் வீடு இருக்குமோ? அப்படினா அந்த ரோடு போகுதுல்ல? போது போய் சுத்தி அந்த பக்கம் தான் வருதோ கேட்டுக்கலாங்க, கேட்டா தெரியும்.